அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. அங்கே குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் முன்னாள் அதிபர் டிரம்ப் போட்டியிடுகிறார். இதற்கிடையே கமலா ஹாரிஸ் கருப்பினத்தைச் சேர்ந்தவரா இல்லை இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரா என்பது தெரியவில்லை என்று டிரம்ப் விமர்சித்துள்ளார். அவரது இந்த பேச்சு இணையத்தில் தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அமெரிக்காவில் இந்த ஆண்டு இறுதியில் அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டிரம்ப் போட்டியிடும் நிலையில் ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் போட்டியிடுவதும் உறுதியாகியிருக்கிறது. 59 வயதான கமலா ஹாரிஸை குறிவைத்து குடியரசுக் கட்சி தலைவர்கள் கடுமையாக சாடி வருகின்றனர். அதிலும் சமீப காலங்களில் கமலா ஹாரிஸின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து மோசமான விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றனர். இதற்கிடையே ஜனநாயக கட்சியின் கமலா ஹாரிஸ் குறித்து டிரம்ப் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். கமலா ஹாரிஸ் உண்மையாகவே கருப்பினத்தை சேர்ந்தவர்தானா இல்லை இதை வைத்து இனரீதியான அரசியல் செய்கிறாரா என்று டிரம்ப் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த ஆண்டு அதிபர் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் டிரம்பின் இந்த பேச்சு சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இது தொடர்பாக மேலும் அவர் கூறுகையில், அவர் எப்போதுமே கடந்த காலங்களிலும் அவர் இந்திய பாரம்பரியத்தை மட்டுமே ஊக்குவித்து வந்துள்ளார். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை அவர் கருப்பினத்தவர் என திடீரென சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். இதுவரை அவர் கருப்பினத்தைச் சேர்ந்தவர் என்பது எனக்கு தெரியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது கேட்டால் தான் கருப்பினத்தைச் சேர்ந்தவர் என்கிறார். தன்னை கருப்பின பெண்ணாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அதனால் எனக்கு இது பற்றி எதுவும் தெரியாது. அவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரா அல்லது கருப்பினத்தைச் சேர்ந்தவரா என்பது தனக்கு தெரியாது என்று பேசியிருக்கிறார் டிரம்ப். அமெரிக்க வரலாற்றில் துணை அதிபரான முதல் கருப்பினத்தவர், முதல் பெண் மற்றும் முதல் தெற்காசிய வம்சாவளியைச் சேர்ந்த நபர் என்ற சாதனையை படைத்துள்ளார். இந்த சூழலில் டிரம்பின் இந்த சில கேள்விகள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே டிரம்ப் மேலும் கூறுகையில், நான் அனைவரையும் மதிக்கிறேன், அவர் வெளிப்படையாக இல்லை என்பதே எனது புகார். ஏனென்றால் அவர் எத்தனை காலமாக இந்தியராக இருந்திருக்கிறார், திடீரென அனைவருக்கும் ட்விஸ்ட் தரும் வகையில் கருப்பினத்தைச் சேர்ந்தவராக மாறிவிட்டார் என்று அவர் தெரிவித்தார். முன்னதாக கமலா ஹாரிஸ் குறித்து டிரம்பின் குடியரசு துணை அதிபர் வேட்பாளர் ஜேடி வான்ஸ் பேசும்போது, எங்கள் சொந்த வாழ்க்கையில் மோசமான தேர்வுகளை செய்த பரிதாபமான நிலையில் இருக்கும் குழந்தைகள் இல்லாத பெண்கள் அமெரிக்காவை வழிநடத்தினால் அமெரிக்காவும் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படும். நீங்கள் ஜனநாயக கட்சியை பாருங்கள். கமலா ஹாரிஸ், பீட் புடிடிக் போன்றவர்கள் குழந்தைகளே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களே அக்கட்சியை கட்டுப்படுத்துகிறார்கள் என்று அவர் பேசியது சர்ச்சையானது. கலிபோர்னியாவில் பிறந்த கமலா ஹாரிஸின் தாய் தமிழகத்தைச் சேர்ந்த ஷியாமலா கோபாலன். கமலா ஹாரிஸின் தந்தை ஜமைக்காவை பூர்வீகமாக கொண்ட பேராசிரியர் டொனால்ட் ஜே ஹாரிஸ். இந்த டொனால்ட் ஹாரிஸ் ஷியாமலா கோபாலன் தம்பதிக்கு 1964 ஆண்டில் மகளாக பிறந்தவர்தான் கமலா ஹாரிஸ். கமலா ஹாரிஸுக்கு 7 வயதாக இருக்கும் போதே அவரது பெற்றோர் விவாகரத்து பெற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.